Hi friends, very welcome to Giri Home channel. இப்போ நம்ம வாஸ்து சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளை இந்த வரப்போற वीडियोस ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம அந்த எல்லா வீடியோஸையும் பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்க அப்படின்னாக்க வாட்டர் டேங்க். ஒரு வீட்டினுடைய வாட்டர் டேங்க் ப்ரொவிஷன் நம்ம வந்துட்டு எங்க வைக்க போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்துட்டு சின்டெக்ஸ் டேங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஆர்சிசி டேங்காக இருந்தாலும் சரி, பிக் ஒர்க் பண்ணுற டேங்காக இருந்தாலும் சரி, ஸோ வாட்டர் டேங்க் ப்ரொவிஷன் அப்படிங்கிற வைக்கிறதுக்கு ஒரு சில ஸ்பேஸ் தான் இருக்குது. அந்த மாதிரி ஸ்பேஸ் தான் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து வாட்டர் டேங்கை நம்ம வந்துட்டு வச்சுருவோம்னா அந்த மாதிரி வைக்கக்கூடாது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பேசிக்காக நீங்கள் டிசைன் பண்ணக்குள்ளே நம்ம பார்க்குறோம் என்ன பண்ணுவாங்கன்னா, போர் வந்து நார்த் ஈஸ்ட் காரனில் வச்சுருவாங்க. ஸோ நமக்கு வந்து பைப் செலவு மிச்சமாகும் அப்படிங்கிறதுனால நார்த் ஈஸ்ட்லேயே கூட வந்து வாட்டர் டேங்கை வச்சுருவாங்க. ஸோ நார்த் ஈஸ்ட் கார்னரில் நம்ம எப்பொழுதுமே வாட்டர் டேங்க் 200% நம்ம வைக்கவே கூடாது. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக ப்ளம்பிங் செலவு மிச்சமாயிடும் அப்படிங்கிறதுக்காக நார்த் ஈஸ்ட்டில் போர் போடுறாங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட்லேயே நமக்கு வந்துட்டு வாட்டர் டேங்க் நமக்கு வந்துட்டு வச்சுடுவாங்க. நமக்கு எப்பொழுதுமே நார்த் ஈஸ்ட் கார்னரில் வாட்டர் டேங்க் இருக்கவே கூடாது. இது நம்ம வந்து பிளானிங் பண்ணுற கூடாதே, பாத்ரூம் ப்ரொவிஷன்ஸ் நம்மளாம் எங்கே வைக்கிறோம் அதெல்லாம் ஒரு சில பேர் பாத்ரூம் வைக்கணும்னா பாத்ரூமுக்கு மேலே தூக்கி வச்சுருவாங்க. ஸோ சவுத் ஈஸ்ட் காரில் ஒரு பாத்ரூம் வருது, நார்த் வெஸ்ட் காரில் ஒரு பாத்ரூம் வருதுன்னா அந்த பாத்ரூமுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் டேங்க் அக்கௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ ப்ளம்பிங் லைன் வந்து ஈஸியாக செலவு மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிற டாபிக் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணவே கூடாது. ஸோ மேக்ஸிமம் இந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த வெஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்க்க போனீங்கன்னாக்க சவுத் வெஸ்ட் கார்னர், இந்த சவுத் வெஸ்ட் கார்னரில் மட்டும் தான் நம்ம வந்து வாட்டர் டேங்கை ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணணும். நார்த் ஈஸ்ட்டில் கம்பல்சரி வைக்கவே கூடாது. அதனால் நம்ம இந்த பிளானிங் டிசைன் பண்ணக்கூடாதே பார்த்தீங்கன்னாக்க எங்கெங்கெல்லாம் நம்ம வைக்கலாம் அப்படிங்கிறத அந்த பாத்ரூம் அந்த ஓரியன்டேஷனுக்கும் சரி, அந்த போர் ஓரியன்டேஷனும் சரி, ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணி அதே மாதிரி காஸ்ட் எக்ஸ்பென்சிவ் நமக்கு வந்துட்டு போகாத அளவுக்கு நம்ம வந்து டிசைன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் பண்ணணும் அப்படின்னா பிளான் பண்ணணும்னா எங்களை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வீடு நம்ம டிசைன் பண்ணி கொடுக்குறோம், பிளான் பண்ணுறோன்னா வாட்டர் டேங்க் போய்க்கும் போது கொண்டும் வாஸ்து ஆஸ்பெக்டில் அதே மாதிரி ப்ளம்பிங் வைஸ் நமக்கு வந்து எக்கனாமிக்காகவும் நமக்கு சீப்பஸ்ட்டாகவும் முடிகிற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக இந்த வாஸ்து டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட வீடு ரொம்ப சின்ன வீடாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய கமர்ஷியல் பில்டிங்காக இருந்தாலும் சரி, அதை பற்றி யோசிக்க வேணாம். உங்களுக்கு எந்த வித டவுட்டாக இருந்தாலும் சரி, கீழே தெரிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் யார் யாருக்கு தேவைப்படுதோ தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிரி ஹோம் சேனல்.